ஓட செல்வினி கிளினிக்ல லாங் ஏரியாஸ்ல உள்ளவங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க, அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க, அப்ராட்ல இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒப்பீனியன் உங்களுக்கு வந்து உங்களோட பர்டிகுலர் ஹெல்த் ப்ராப்ளம் சம்பந்தமா ஏதாவது ஒரு ஒப்பீனியன் தேவைப்படுது, இந்த மாதிரி ஷார்ட் காலில் ஒரு 5 மினிட்ஸ் கால் அந்த மாதிரி ஷார்ட் காலில் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னா ஈவினிங் 8:30 to 9:00 அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் கால் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதுக்கு முன்னாடியே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் 9444-335-0960 இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இதில் வந்து இந்த டைமில் நான் கால் பண்ணுற விஷயம் அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக நான் பண்ணி கொடுப்பேன். இப்போ ஒரு லாங் டிஸ்கஷன், ஒரு டீட்டெயில்ட் டிஸ்கஷன், ஆன்லைன் கன்சல்டேஷன் அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் வேணும் அப்படின்றத புக் பண்ணி வச்சுட்டு நான் அதுக்கான பேமெண்ட் லிங்க் அனுப்புவேன். அந்த பேமெண்ட் லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதை கன்சல்ட் பண்ணிக்கலாம். அது வந்து டைம் லிமிடேஷன் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆடியோ கன்சல்டேஷனாக பண்ணிக்கலாம் அல்லது வீடியோ கன்சல்டேஷன் வேணும்னா கூட அது பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷன், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூ. அதாவது எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீமேல்ஸுக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பு யூட்ரஸ் அல்லது கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு. இது வந்து சைல்டு பர்த்துக்காக கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு முக்கியமான உறுப்பு. இந்த யூட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய வகையான ப்ராப்ளங்களை நமக்கு தருது. யூஸ்வலாக ஓவர் ப்ளீடிங் இருக்கும் சிலருக்கு, சிலருக்கு 4 மாதம் 5 மாதம் பீரியட்ஸே வராமல் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன் அப்படி சொல்லுவாங்க, கடுமையான வலி இருக்கும் அந்த மென்ஸ்ட்ரல் டைமில். இன்னும் ஒரு சிலருக்கு என்னாகும் அப்படின்னா இடுப்பு பகுதியில் எல்லாமே கடுமையான வலியோட அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. சிலர் வந்து வாமிட்டிங்கில் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி பல விதமான ப்ராப்ளத்தில் ஃபீமேல்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க. இன்னும் ஒரு விதமான ப்ராப்ளம் வந்து லிக்கோரியா அல்லது வெள்ளைப்படுதல் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அது நம்ம யூட்ரஸோட உள்பக்கத்தில் இன்ஃபெக்ஷன் அல்லது ஏதாவது ஒரு கிருமி தொற்று காரணமாகவும் வரலாம், அல்லது நம்ம பாடி வீக்காக இருக்குது, போதுமான பிளட்டு கிடையாது, அனிமிக்காக இருக்காங்க, ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியில் இருக்கிறாங்க, அல்லது டெஃபிஷியன்சி டிசீஸில் ஏதாவது இருக்காங்க, இந்த மாதிரி சத்து குறைபாடுகள் போல உள்ள பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதோட ஒரு காம்ப்ளிகேஷனாக கூட எக்ஸசிவாக ஒரு செக்ரிஷன் மேக கசிவு மாதிரி வந்து பல தொந்தரவுகளாக கொடுக்கும். இதை தேவையில்லாமல் ஒரு பெரிய நோய் அப்படின்ட்டு எடுத்துக்காம ப்ராப்பராக ஒரு டாக்டரை மீட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன டைப் அப்படின்றத சொல்லுவாங்க. சித்தா ட்ரீட்மெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஃபீமேல் ரிலேட்டட் டிசார்டர்ஸுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஓயிட் டிசார்ஜ் அது என்ன டைப்பாக இருந்தாலுமே ஒன்றர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். இன்னும் ஒரு சில ப்ராப்ளங்கள் யூட்ரஸ் சம்மந்தமாக உள்ளது அப்படின்னா இந்த கர்ப்பப்பையோட உள்ள இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவு பகுதி, அதில் இருக்கக்கூடிய சில டிசீஸ், எண்டோ மெட்டீரியல் திக்கனிங் இஷ்யூவாக இருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அதாவது உள்ளோடு இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் வந்து வேற ஃபெலோப்பியன் டியூப்லேயோ அல்லது வேறு பகுதியிலையோ அது ஃபிக்ஸ் ஆகி அந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி தேவைப்படுறது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டியது முக்கியம். இது சம்மந்தமான சித்தா ட்ரீட்மெண்ட்டும் பிரைட்டாக இருக்குது. அதில் அந்த இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கிடைக்காம சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை வந்து முதல்ல அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக அதை பண்ணிக்கிட முடியும். மக்கள் ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதோட ராங் கைடன்ஸ். ஆக்சுவலி ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத் தான். அதாவது யூட்ரஸோட மஸ்குலார் லேயர் அப்படின்ற அந்த லேயர்லேயோ அல்லது சீரஸ் லேயர்லேயோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளார உள்ள பல அடுக்குகள் இருக்குது. அந்த பல அடுக்குகளில்
ஒரு தடிமனான ரப்பர் மாதிரியான ஒரு மெட்டீரியல் வளரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கக்கூடிய அந்த இடத்தை பொறுத்து அதுக்கு பல பெயர்கள் இருக்குது. ஸோ இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம சாதாரணமாக நினச்சிட்டா நம்ம பாடியில் வந்து மரு அப்படின்ற மாதிரியான ஒரு வளர்ச்சி ஸ்கின்ல எல்லாம் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வைரல் வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா க்ரோத் வரக்கூடிய நிறைய ப்ராப்ளங்கள் ஆபத்தான பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த டிப்பிக்கல் ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் அது ஆபத்தான நோய் கிடையாது. யூஸ்வலாக இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ப்ராப்ளத்தினால அஃபெக்ட் ஆகிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படி சொல்லக்கூடியது ரொம்ப காமனான காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் தற்போதைய வாழ்க்கை முறைகள் அப்படி சொல்லக்கூடியது. அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க, நைட்டு 11 மணிக்கு சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறமா எக்ஸஸாக ஸ்வீட்ஸ் ஏகப்பட்ட சாப்பிடுவாங்க, சாக்லேட் சாப்பிடுவாங்க, ஆர்டர் பண்ணி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அப்னார்மல் லைஃப் ஸ்டைல்னால பாடியில் உள்ள ஹார்மோனல் இம்பேக்டில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது தவிர இது வந்து ஒரு ஜெனட்டிக் எக்ஸ்போஷரோட சேர்ந்து கூட இருக்கலாம். அதாவது பேரண்ட்ஸுக்கு இருந்து அந்த தலைமுறையினருக்கே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக கூட அது இருக்குது. யூஸ்வலாக இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு யங் கேர்ளுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோமே, சின்ன பொண்ணு ஒரு 16-17 இயர்ஸில் இருக்குது அவங்களுக்கு. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குதா அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதாவது கடுமையான பெயின், டாலரேட் பண்ண முடியாத பெயின், கத்தியால் குத்துற மாதிரி பெயின், அது மாதிரி ப்ளீடிங், எக்ஸசிவ் ப்ளீடிங், தாறுமாறான ப்ளீடிங், அது 10 நாள் கூட நிற்க 10 நாள் வரைக்கும் கூட நிற்காமல் இருக்கும், ஸ்டாப் ஆகும், அதுக்கடுத்தது இம்மிடியேட்டாக இன்னும் 2 நாள் தாண்டி அடுத்த ப்ளீடிங் வரும். இந்த மாதிரி ஒரு ப்ளீடிங் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாலோ அல்லது அவங்க வந்து கடுமையான வலியினால் கஷ்டப்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது அது பக்கத்தில் நியர்பை ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய யூரினரி பிளாடர் இந்த மாதிரியான நியர்பை ஸ்ட்ரக்சர்ஸில் அழுத்துறதுனால யூரினரி இஷ்யூஸோ அல்லது வந்து டியூப்பில் ஏதாவது ப்ராப்ளமோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரணும். மற்றபடி ஒரு ரிப்போர்ட் பார்த்துட்டோம், தற்செயலாக பார்க்குறோம், நம்ம ஒரு அப்டமன் பெயின்க்கு ஒரு ஸ்டோனுக்காக பார்க்குறோம், இந்த மாதிரி டைமில் யூட்ரஸுக்குள்ளால் ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, யூட்ரஸுக்குள்ளால் ஒரு கட்டி இருக்குது, அப்போ தான் புரியும் மக்களுக்கு, அதுக்காக சொல்லுவாங்க. அப்போ இந்த கட்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உடனடியாக வந்து அது என்ன டைப் கட்டி ஃபைப்ராய்டான்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க, ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லுவாங்க. இப்போ ஃபைப்ராய்டு அப்படின்னு வந்துச்சுனாலே அது ஆபத்து இல்லாத கட்டியாக தான் 99% இருக்கும். மற்றபடி அது தொந்தரவுகள் கொடுக்கலாமே தவிர ஆபத்து கிடையாது, அது கேன்சர் கட்டி கிடையவே கிடையாது. இப்போது ஒரு மேரேஜ் ஆன ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தில் டிலே ஆகுது அப்படின்னு வச்சுக்கோம், டிலேடு ஒரு கன்சம்ஷனில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த ஃபைப்ராய்டு ப்ராப்ளம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது, ஒரு 10 ஃபைப்ராய்டு உள்ள இருக்குது, அந்த யூட்ரஸோட எண்டோமெட்ரியத்தோட ஒட்டிட்டு ஃபைப்ராய்டு இருக்குது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது மேபி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படலாம். அந்த ஃபைப்ராய்டை மட்டும் ரிமூவ் பண்ணி அந்த டெலிவரி ஆகிற வரைக்கும் எந்த இஷ்யூ இல்லாமல் அப்படி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ஆபத்து இல்லாத பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சிலருக்கு அவங்க ஒரு 38 or 40 இயர்ஸ் வந்திருப்பாங்க அல்லது 35 இயர்ஸ் தாண்டி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி போதுமான குழந்தைகள், அவங்க நினச்ச பிளான் பண்ண குழந்தைகள் எல்லாமே பிறந்திருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் டாக்டர்ஸில் நிறைய டாக்டர்ஸ் வந்து ஃபைப்ராய்டு ப்ராப்ளம்னா இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறதாங்க பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு தற்செயலாக ஒரு ப்ராப்ளத்துக்காக போகும்போது ஸ்கேன் பண்ணி ஃபைப்ராய்டு இருக்குது, உங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்தாச்சு தானே, இனி யூட்ரஸ் உங்களுக்கு அவசியம் இல்லாத ஒரு உறுப்பு தானே, அதனால் இம்மிடியேட்டாக எடுத்துருங்க, இல்லைன்னா இது வந்து
ஒரு வேலை ஆபத்தாயிடக்கூடாது இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு புள்ளி வச்சு ஒரு வார்த்தைகள் சொன்னாங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் ரொம்பவே குழம்பி போயிடுவாங்க. அதனால ஒரு விஷயம் மட்டும் ரொம்பவே தெளிவாயிருங்க, இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் சம்பந்தமான ஒரு இஷ்யூ உங்கள் குழந்தைகள் எல்லாம் பிறந்த பிறகு இருந்தாலுமே அது ஆபத்தான விஷயம் அப்படின்னு பயந்து போய் நீங்கள் சர்ஜரி பண்ணாதீங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு தெளிவான ஐடியா அறியணும் அப்படின்னா உங்களோட ஃபேமிலி டாக்டர்னு இருப்பாங்க, ஒவ்வொரு நபருக்குமே ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க, பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க ஒரு ஹையர் டிகிரிலாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அத்தரைஸ்டு டாக்டர்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட உண்மை நிலவரம் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் டைரெக்டாகவே நேராக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க கிட்ட போய் நீங்கள் க்வெஸ்சன் பண்ணிட்டே இருக்கீங்க, டாக்டர் இது வந்து மருந்தில் சரியாயிடுமா, எவ்வளோ நாளாக சரியாகும், இந்த மாதிரியான நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கக்கூடிய பட்சத்தில் அது வழக்கமாக மெடிசினில் க்யூர் ஆகாத ஒரு ப்ராப்ளம் தான் அந்த ஃபைப்ராய்டு ப்ராப்ளம். ஒரு சிலருக்கு இது ட்ரக் சித்தா மெடிசன் கொடுக்கும்போது கூட அது சுருங்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. இப்போ சுருங்கலை அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது, ஆபத்தான பிரச்சனையா அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஆபத்தான பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதனால எந்த தொந்தரவுமே இல்லை அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பேசாமல் வேணால் மானிட்டர் பண்ணுங்கள், ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஸ்கேன் பண்ணி வேணால் மானிட்டர் பண்ணுங்கள். பயந்து நடுங்கி ஐயோ எனக்கு ஒரு கட்டி வந்துருச்சு உள்ளில் ஒரு பெரிய கேன்சர் கட்டி வந்துருச்சு இந்த மாதிரி பயந்து டாக்டர்ஸ் வந்து அவங்க சொல்லக்கூடிய சர்ஜரி வேணால் பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் வந்து உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு பயந்து போய் சர்ஜரியாக பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு மெசேஜாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஒரு சில சின்ன சின்ன தகவல்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம், இது ப்ராக்டிக்கலாக நம்ம அனுதினம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனதுனால இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, இன்னும் காமன் டாபிக்ஸ் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.